இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா எங்க பரமேசித்தி ஆடு வந்துட்டு காணா போச்சு எப்படி காணா போச்சுங்கறத நான் வந்து கடைசியா சொல்றேன் அப்புறம் வந்து ஒரு ஆடு மாடு வளர்க்கறதெல்லாம் அது எவ்வளவு ஒரு கஷ்டம் அது சின்னதுல இருந்து வளர்த்து பெருசாகற வரை அது குட்டி போட்டு அதை விக்கணும் அது அவ்வளவு ஒரு கஷ்டம் இங்க எங்க ஊர்ல வந்து வருமானம் அப்படினு பாத்தீங்கன்னா எல்லா வீட்லயும் ஆடு மாடு கோழி இந்த மாதிரி இருக்கறத வந்து வளர்த்து அதை வித்து தான் வந்து நிறைய பேரோட வீட்ல வந்துட்டு வாழ்றாங்க ஏன்னா மாடுன்னு வச்சிட்டா நிறைய பேர்த்து வீட்ல மாடு வளர்த்து கண்ணுக்குட்டி வச்சு அப்புறம் பால் கறந்து அந்த மாதிரி வித்து மாடுல வைக்கிறாங்க ஆடு வளர்க்கறது எப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் டைம்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆடு வந்துட்டு நல்லா ரேட்டு போகும் அப்படின்றதுக்காக அப்படி வந்துட்டு ஆட்டை விற்கிறாங்க கோழி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன்னா எல்லா வீட்லயும் நாட்டு கோழினா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவாங்க அந்த மாதிரிதான் வருமானம் அதோட இப்போ ஆடு பார்த்தீங்கன்னா பெரிய ஆடா வச்சு பெரிய ஆடுலாம் பார்த்தீங்கன்னா 15,000 10,000 அப்படின்னு இருக்கும் அந்த மாதிரி ஆடெல்லாம் வாங்க முடியாம சின்ன சின்ன ஆடெல்லாம் வாங்கி விற்போம் வளர்ப்போம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கதிர் வீட்டில் வந்துட்டு அவங்க வீட்டில் வந்து வருமானம் ஒன்றும் இல்லை தம்பிங்க ரெண்டு பேர் தான் அவனுங்க வந்துட்டு பெரியவன் வந்து சும்மா வண்டி ஓட்ட இந்த மாதிரி போயிட்டுருக்கான் சின்னவன் வந்து இப்போ தான் படித்து முடிச்சிருக்கான் தம்பி சித்தி வந்துட்டு வயல் வேலை இந்த மாதிரி ஏதாச்சும் அதுவும் இந்த இந்த சீசனில் மட்டும்தான் வயல் வேலை இருக்கும் எல்லா டைம்லேயும் வயல் வேலை இருக்காது அதனால் சித்தி வந்து வயல் வேலைக்கு போகிறாங்க அப்போ வந்துட்டு சித்தியோட அம்மா வந்துட்டு நான் ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கி வில கூடுறேன் அதை வந்து குட்டி போட்டோன்னா நீ வளர்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆயா வந்து ஒரு சின்ன குட்டி பொட்டை குட்டி கொடுத்தாங்க அதை வந்து சித்தி வச்சிருந்தாங்க அது இப்போ இங்க வந்ததுக்கு அப்புறம் ஆடு வந்து குட்டி போட்டுச்சு நான் அதை வந்து வீடியோலயும் காமிச்சிருக்கேன் ஆடு வந்து முதல் குட்டி போட்டுச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்த ஒரு குட்டி போட்டுச்சு அந்த குட்டி இன்னும் ரெண்டு குட்டி அந்த மாதிரி வந்து போட்டுச்சு அப்புறம் அந்த ஆடு குட்டி போட்டு அதுக்கப்புறம் அதை வளர்க்குறது எப்படின்னா காலையில ஆச்சுன்னா நம்ம வந்து அவுத்து விடணும் காலையில போயிட்டு சாயங்காலம் வர வழியில அது வந்து திடீர்னு எங்கேயாச்சும் போய் அரிசி சாப்பிட்ருவோம் ஏதாச்சும் வீட்டில் பூந்துருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து ஆட்டை வந்து அடிச்சிருவாங்க ஆட்டை அடிச்சுலாம் நிறைய ஆடுங்க வந்து செத்து போயிருக்கு இப்போ எங்கள் வீட்லயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆடு அடிச்சியும் அரிசி சாப்பிட்டோம் இந்த மாதிரி தான் வந்து எங்கள் வீட்லேயே வந்து நிறைய ஆடுங்க எங்கள் வீட்லேயே ஒரு 6-7 ஆடுங்களுக்கு மேலே அப்படி அடிச்சு அரிசி சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி தான் செத்து போச்சு அதே மாதிரி தான் அந்த காலையில் போகிறவங்களே அரிசி இல்லைன்னா வந்து ஏதாச்சும் சேத்துக்குள்ளே காலை விட்டுட்டு அடிப்பட்டு போயிடும் இந்த மாதிரி போகும்போது அதை ரொம்ப ரொம்ப ஒரு புள்ள மாதிரி பார்த்துக்குவோம் எங்கள் வீட்லேயும் சரி எங்கள் சித்தி வீட்லேயும் சரி ஆட்டுக்குட்டியை வந்து புள்ள மாதிரி தான் பார்த்துக்குவோம் என் தம்பிங்களுக்கு கூட எங்கள் வீட்டில் போர்வத்தில் வாணி இருக்கோ இல்லையோ அவங்களுக்கு வந்து போர்வத்தில் வாணி இருக்கும் எங்கள் சித்தி அது மாதிரி வீட்டுக்குள்ளே விட்டுருவாங்க குட்டியிலேருந்து பெருசு வர வீட்டுக்குள்ளாரே வச்சு வளர்ப்பாங்க வெளியவே விட மாட்டாங்க அந்த மாதிரி எங்கள் சித்தி வந்துட்டா எங்கள் சித்தி வந்து மேலே வந்து பில்லை வச்சுக்கிட்டே வந்துட்டு பா பா அப்படின்னு கூப்பிட்டுச்சுன்னா பார்த்தீங்கன்னா எல்லா ஆடும் அப்படி வந்து நின்றோம் நான் உடனே சொல்லுவேன் இதே நான் நீ உனக்கு நாங்கள் தான் சித்தி எங்களை கூப்பிட சித்தி அப்படின்னா உடனே எங்கள் சித்தியை கூப்பிடுவோம் வாங்க சாமிங்களா அப்படின்னு போனேன் சித்தி எங்களையா அப்படின்னு கேட்போம் நாங்கன்னே அவங்களை கூப்பிடுவாங்களா நான் ஆட்டுக்குட்டியெல்லாம் கூப்பிட்டேன் உங்களை விட எனக்கு ஆட்டுக்குட்டி மேலே தான் பாசம் அப்படின்னு சொல்லி எங்கள் சித்தி வந்து ஆட்டுக்குட்டியெல்லாம் அப்படி வளர்த்தாங்க அதுக்கப்புறம் அதுங்களை அவ்வளோ தூரம் பார்த்து அப்புறம் பிரசவம் அந்த ஆட்டுங்களுக்கும் பிரசவம்ன்றது அதுங்க ஒரு சிலதுங்க செத்துரும் ஒரு சிலது வந்து நல்லா இருக்கும் அதில் வந்துட்டு நான் ஒரு ஆட்டுக்குட்டியை வந்து காமிச்சிருப்பேன் அந்த ஆடு எப்படின்னா ரெண்டு குட்டி போடும் அந்த ரெண்டு குட்டியில் வந்து ஒரு குட்டி எப்பொழுதுமே வந்துட்டு உடம்பு சரியாமல் ஆட்டு வந்து பால் கொடுக்காம இருக்கும் இன்னொரு ஆடு வந்து நல்லாயிருக்கும் அது கிட்டத்தட்ட ஒரு 4 டைம் போடும்போதும் 4 டைமுமே அப்படி தான் வந்து ஒரு ஆடு வந்து செத்து போய் ஒரு ஆடு வந்து நல்லாயிருக்கும் அந்த ஒரு ஆட்டில் தான் எல்லா ஆடுமே இருக்கும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கடைசியாக கூட நான் காமிச்சிருப்பேன் இந்த மாதிரி ஒரு ஆட்டுக்கு அந்த ஆட்டுக்குட்டி பால் கொடுக்குது இன்னொரு ஆட்டுக்கு வந்து அந்த ஆட்டுக்குட்டி வந்து பால் கொடுக்க மாட்டேங்குது அப்போ எல்லாம் சொல்லியிருந்தீங்க நிறையா அது செய்யலாம் சொல்லி சொல்லி சொல்லியிருந்தீங்க அதில் வந்துட்டு எங்கள் சித்தி வீடு வந்து இப்போ கொஞ்சம் நீங்களே பார்ப்பீங்க தெரியும் ஃபுல்லாக வந்துட்டு ஒரே தண்ணியாக இருக்குது அதனால் எங்கள் சித்தி வந்து பின்னாடி கட்டி போட மாட்டாங்க ஏன்னா அதுக்குன்னு கொட்டாயெல்லாம் இல்லை சும்மா வெளியில் தான் கட்டி போடுவாங்க அதே மாதிரியும் ஒரு டைம் வந்து முன்னாடி கட்டி போட்டிருந்தாங்க முன்னாடி கட்டி போட்டிருந்தப்ப அப்படி தான் வந்துட்டு ரெண்டு ஆடு வந்து காணா போயிடுச்சு ரெண்டு ஆடை வந்து கழுத்து கயிறோட அறுத்துட்டு போயிட்டாங்க சாரி மொத ஆடு பெரிய ஆடு எப்படின்னா நான் குட்டி போடுதுன்னு சொல்கிறேன் அந்த ஆடு ஃபர்ஸ்ட் டைம் வந்து காணா போயிடுச்சு காணா போனோன்னே அதுக்கப்புறம் உடனே தெரிஞ்சு அந்த நைட்லேயே தெரியும் டக்குன்னு உடனே ஆள்லாம் வச்சு உடனே ஆடு வந்து காணா போன ஆடு வந்து திருப்பி நாங்கள் வந்து எங்கேயோ விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி அது ஒரு கதை அதை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அந்த ஆடை கூட்டிட்டு வந்ததுக்கப்புறம் அடுத்து தான் அந்த ஆடு வந்து குட்டி போட்டுச்சு அதுக்கப்புறம் இடையில பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆடு காணா அதோட புள்ள ஒன்று இன்னொரு பெரிய ஆடு ரெண்டு ஆடை வந்துட்டு திருப்பியுமே காணா போயிடுச்சு எப்படின்னா வாசுபடியில் தான் 12 மணிக்கு பார்க்கும்போது அந்த ஆடு இருந்திருக்கு
மூணு மணிக்கு பார்க்கும்போது அந்த ஆடு இல்லை. எப்படின்னு பார்த்தீங்கன்னா கயிறு கட்டியிருக்கிறதுல அந்த கழுத்தில் உள்ள கயிறை மட்டும் கட் பண்ணி வந்து ஆட்டை வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ரெண்டு தடவையும் அப்படி தான் ரொம்ப இங்கே சுற்றி கஷ்டப்பட்டுச்சு, அழுதுச்சு, யாராச்சும் போ எங்கேயாச்சும் காணா போயிருக்குமோ அப்படி இப்படின்னு தேடினாங்க. முதல்ல ரெண்டு ஆடும் அப்படி தான் காணா போயிடுச்சு. அப்புறம் இன்னொரு ஆடு பார்த்தீங்கன்னா அடிபட்டு இறந்து போச்சு. அப்புறம் ஒரு சொல்ல போனால் 4 ஆடு வந்து காணா போயிடுச்சு. இப்போ போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆடு காணா. அது எந்த ஆடுனா நான் சொன்னா ஒரு குட்டி போட்டுட்டு ஒரு குட்டிக்கு பால் கொடுக்கும், ஒரு குட்டிக்கு வந்து பால் கொடுக்காம ஒரு ஆடு இருந்துச்சா, அந்த ஆடு வந்து அம்மா புள்ள அதோட பெத்த புள்ள ஒரு ஆடு, நல்லா பெரிய ஆடு, கெடா கருப்பு கெடா ஒன்று இருந்திருக்கும், அது கூட முட்டை வரும் அப்படின்னு சொல்லுவேன் அந்த ஒரு கெடா. அது இல்லாமல் அந்த ஆடு வந்து மாசமா இருந்துச்சு, இன்னும் ஒரு 2 மாசத்துல குட்டி போடுற மாதிரி இருந்துச்சு. அதை பார்த்தீங்கன்னா எங்க சித்தி வந்து 1 மணி 12 மணி போல வந்து பார்த்துருக்காங்க. பார்த்தப்ப இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 4 மணி போல வந்து கதவை திறந்து பார்த்துருக்காங்க, அந்த ஆடு இல்லை. கடைசியா எங்கன்னு பார்த்தா ஆடை வந்து திருடிட்டு போயிட்டாங்க. இப்போ போன வாரத்துல ஆடு வந்து திருடிட்டு போயிட்டாங்க, அதனால ஆடு வந்து கிடைக்கல. அது வந்து விவரமா வந்து அறுத்து எடுத்திருக்காங்க. நான் அப்போ வந்து ஒரு போட்டோ மட்டும் எடுத்திருக்கேன், அதை வந்து நான் போடுறேன். ஏன் வந்து எங்க சித்தி வந்து முத 2 ஆடு காணா போனப்ப அப்புறம் பின்னாடிதான் கட்டி போட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலலாம் வந்து ஒரே தண்ணி, அது வந்து ஆடால நிற்க முடியாது. ஆடுக்கு வந்து இந்த மழை சீசனில் வந்து கொழு வரும், சளி பிடிக்கும், காய்ச்சல் வந்துடும், செத்து போயிடும், இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு ஆடுகளுக்கு வந்து அப்புறம் வயிற்றால போகும். அந்த மாதிரி மனுஷன மாதிரி தான் அதுக்கும் வயிற்றாலெல்லாம் போனால் ரொம்ப முடியாது, சளி பிடிச்சா அதுங்களால தாங்க முடியாது. சார் மலையில போட்டு நின்னா வரும், கஷ்டப்படும் அப்படின்னா. அது இல்லாமல் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பும் கடிக்கும். இங்கேயே எங்கள் அக்கா வீட்டில் வந்துட்டு ஆடை வந்து இங்க கோட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த சைடு, அங்க வந்து ஆட்டை வந்து கழட்டி விட்டு எங்க பெரியப்பா வந்து பக்கத்துல தான் நிப்பாங்க. இங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா காலைல 10 மணி ஆச்சுன்னா ஆடை கூட்டிட்டு ஒரு சாப்பாடு பை ஒரு வாட்டரிக்கன் பை ரெண்டையுமே கொண்டுட்டு இந்த மாதிரி போயிருவாங்க. அந்த மாதிரி இவங்களும் போயிருக்காங்க. போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆடை வந்து சத்தத்தையும் காணாமா ஆடையும் காணாமா என்னன்னு பாத்தீங்கன்னா நல்ல பாம்பு வந்து கொத்தி அப்படியே ஆடு வந்து அப்படியே வாயிலாம் நுர வச்சு போயிருச்சு. அப்புறம் அதை என்ன அப்படியே புதைச்சிட்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி சரி இங்கேயும் வந்து பாம்பெல்லாம் எது கடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தி வந்து வாசப்படியில வந்து வெளியில வந்து கட்டியிருக்காங்க. கட்டிட்டு போன ஆடுதான் வந்துட்டு காணா போயிடுச்சு. ஆனா அவங்க அப்பையில இருந்து அந்த ஒரு ஆடுதான் திட்டத்துல 4-5 பிரசவம் வர போட்டுருச்சு. அதுலயும் எங்க சித்தி வந்து ஒரு ஆடு மட்டும்தான் வித்துருக்காங்க. வித்து தீபாவளிக்கு செலவுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டாங்க. அந்த அம்மா ஆட்டை தான் காணாம். இப்ப ஆடு இல்லாம எங்க சித்தி வீட்டுல பாத்தீங்கன்னா திட்டத்துல 6 ஆடு 7 ஆடு வர காணா போயிடுச்சு. 6 ஆடு காணா போயிடுச்சு, 1 ஆடு செத்து போச்சு, மொத்தம் 7 ஆடு காணா போச்சு. இப்ப வீட்டுல இருக்கிறதே வந்து 3 ஆடு தான். இங்க வந்து எங்க சித்தி வந்துட்டு எங்க சித்தி வீட்டுல வந்து எப்படி இடம் இருக்கு அந்த இடம் இருந்தனாலதான் வந்து எங்க சித்தி வந்து ஆடை விட்டுருச்சு. இப்போ எங்க சித்தி வீடு எப்படி இருக்கு, இங்க வந்து நிறைய தண்ணின்றனால வீட்டுக்கு வீடு எல்லா வீட்லயுமே தண்ணி. எங்க வீட்லயே வந்து ஆடு வந்து ரொம்ப உடம்பு சரியாம தான் இருக்கு. அதுக்கு ஒரு சில பேர் நாட்டு மருந்து இந்த மாதிரி சொன்னாங்க. அதனால இங்க வந்து எங்க 2 ஆட்டையும் வந்து பாத்துருக்கோம். ஏன்னா இங்கேயும் நிறைய ஆடு செத்து போச்சு. ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி குட்டி போடும் நாங்களும் டெய்லி பாத்துக்கிட்டே இருக்கோம். ஆனா இன்னும் வந்து ஆடு குட்டி போடல. இப்போ வந்து எங்க சித்தி வீட்டுல வந்து பாத்துட்டு இருங்க, எங்க சித்தி கூப்பிடுவோம். இதோட அக்கா அண்ணன் கெடா ஆடை தான் வந்து காணா போயிடுச்சு. ஆடு கட்டி போட்டிருந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த கம்பியில் தான் வந்து எங்கள் சித்தி வந்து ஆடு வந்து கட்டி போட்டிருந்தாங்க. ஏன்னா வெளியில் வரும்போது நல்லா இருந்தது, இந்த 2 கம்பியில் வந்து தான் வெளியில் கட்டி போட்டிருந்தப்ப தான் வந்து ஆடு காணா போயிடுச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சொத சொதன்னா இருக்குது. இங்கிட்டலாம் வந்து ஒரே தண்ணி, இந்த சைட்லாம் நிற்க போறோம்னா ரொம்ப தண்ணி நின்றுச்சு. இன்றைக்கி ஒரு நாள் மழை இல்லாதனால கொஞ்சம் வந்து தண்ணியெல்லாம் வந்து வடிஞ்சிருச்சு. இப்போ எங்கள் சித்திக்கிட்ட இருக்கிறதே இந்த ஒரு ஆடு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிட்டு வந்து ஈரமாக இருக்கனால இங்கே பக்கத்தில் வந்து கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அந்த கருப்பாடு வெள்ளாடு இந்த 2 ஆடு மட்டும்தான் இருக்குது, மீதி ஆடு எல்லாமே எங்கள் வீட்டில் எங்கள் சித்தி வீட்டில் இல்லை. சித்தி இப்பதான் வேலை விட்டு வந்தியா? சித்தி வந்தேன், எங்க ஆடு காண போய் அலைஞ்சுக்கிட்டு ஒரு வாரமா வேலைக்கு போகாம 2 ஆடு இப்ப 10,000 போவோம். அந்த ஆட்டை தொலைச்சிட்டு நான் விட்டுட்டு உட்காந்துருக்கேன். இப்போ எங்க சித்தியும் பாவம், காணாலும் தேனாலும் அது கிடைக்கவே இல்லை. வரண்டபே வரண்டிட்டு போய் 3:30 அவுத்துட்டு போயிட்டானுங்க. எடுத்துட்டு போனதுனால கிடைக்கல. இப்ப கயிறோட என் சித்தி ஒரு புது கவர் வாங்கி கட்டி அறுத்து எடுத்துட்டு போயிருக்காங்க. ஏங்க வீடு வந்து இப்படி சொத சொதன்னு இருக்குது. ஏன்னா இங்கேயும் வந்து ஹாஸ்பிட்டல் சீட்டில் ஓட்டையா அதனால ஒழுகுறனால அப்படி வச்சுருந்த டைமில் வந்துட்டு
ரெண்டு மணி நேரம் அசந்த டைம்ல வந்துட்டு ஆட்டை வந்து அவுத்துட்டு போயிட்டேன். மூணு மணிக்கு ஆடு பார்த்தேன். மூணு மணி போல பார்த்தாங்க, மூன்றரை மணி போல அரை மணி நேரத்துல காணா போயிடுச்சு. இந்த குட்டி ஆடை காணானே எங்க சித்தி வேலைக்கு போயிட்டு வந்து இவ்வளவு நேரம் வந்து தேடிட்டு இருந்திருக்காங்க. இதுலதான் எங்க சித்தி வந்து டெய்லியும் வந்து வேலை பாக்குறாங்க. அடுப்பெல்லாம் நனைஞ்சு போச்சு. இந்த இருங்க கயிறு. இதுதான் ஆட்டு கயிறு, கட்டி இருந்த ஆடு தருங்க. அப்படியே வந்து அறுத்துட்டு போயிட்டாங்க. இது ஒரு கயிறு, இந்த ரெண்டு கயிறோட ஆடை தான் காணப்ப. எங்க சித்தி அப்படியே எடுத்துட்டு வந்து போட்டாங்க. இங்கிட்டு எங்க சித்தி வீட்டுல எவ்வளவு தண்ணி நிக்குது பாருங்க. எங்க சித்தி இதுலயும் தான் வந்துட்டு வேலை பாக்குறாங்க. இந்த தண்ணிக்குள்ள என்ன இருக்கு, பூச்சி பாம்பு இந்த மாதிரி எது கடந்தாலுமே தெரியாது. இதுக்கப்புறம் இது வெயில் வந்து தண்ணி வடைஞ்சா மட்டும்தான் இதை வந்து பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் ஆட்டை வந்து கட்ட முடியும். இப்போதைக்கு இருக்கிறது ரெண்டு பெரிய ஆடு, ஒரே ஒரு சின்ன ஆடு மட்டும்தான் இருக்கு எங்க வீட்டுல. அவள் தான் இந்த வீடியோ எதிரும் முடிஞ்சிருச்சு. பாய்.